அக்கறை பற்றி ஆலையடிவேம்பு பிரதேச சபைக்குட்படுத்தப்பட்ட விகாரலேனி என்று அழைக்கப்படுகின்ற விகாரையின் அக்கறை பற்றி விகாரையின் மேற்கு புற வீதியில் சட்டவிரோதமாக சுற்றுமதில் கட்டிய நபர் ஒருவரின் பிழையான வேலை சம்பந்தமாக அக்கறை பற்றி ஆலையடிவேம்பு பிரதேச சபையின் தீர்மானம் பிரதேச சபையின் தீர்மானத்தின்படி இன்று இந்த சட்டவிரோத மது சுற்றுமதில் உடைக்கப்படுகிறது. මම කියන්නේ මේම මේ කාණ චේතනාව අප අවිකර යන ආණුවක් නැතුවම අඩි 10ට 11ට මේ සංවර්ධනේ මේ වෙලාවේ පැවතුම තියෙනවා නෑ ඔක්කොම නෑ එහෙම නෑ කියන්නේ නෑ ඒක කරලා එපා ඉන්න මේ පාර ඉතින් ලෑනෝඩා මුඩි වට අදෝඩා මුඩි ඔලි 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 இது சம்பந்தமாக பிரதேச சபைக்குரிய அபிவிருத்தி உத்தியோகத்திடம் கேட்டுப்போம். இலங்கை ஜனநாயக சோசியலிய குடியரசு பாராளுமன்ற வீதியில் சட்டவிரோதமாக மதில் கட்டியிருந்தவர் எந்தவித அனுமதியுமின்றி கட்டப்பட்டிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இது தொடர்பாக பல அறிவித்தல்களும் பல தடவை நாங்கள் அணுகிய போதும் அவர் எங்களை உதாசீனப்படுத்தியிருந்ததும் மிகவும் ஒரு மனவேதனைக்குரிய விடயம் என்பதையும் இந்த சுற்றுமதிலானது எந்தவித அனுமதியும் இன்றி 20 அடி அகலமான ரோட்டுக்கு 11 அடி இருக்கத்தக்கதாக அமைக்கப்பட்டுள்ளது. இது எங்களோட கட்டளை சட்டத்தை மீறும் ஒரு செயலாக உள்ளபடியினால் பல தடவைகள் உரிமையாளரிடம் நாங்கள் வாய் மூலமும் எழுத்து மூலமும் பல கடிதங்களை அனுப்பி அவரை அணுகி இந்த சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படுத்தோம் என்று கூப்பிட்டு பார்த்தபொழுது அவர் எந்த ஒரு செயலுக்கும் வந்ததாக தெரியவில்லை. எங்கள் சட்டப்படி இந்த ரோட்டு அபிவிருத்தி அடைய வேண்டி உள்ளதனால் அதனை அகற்றுகின்றோம். இது சம்பந்தமாக கிராம சபை தலைவரிடம் வினவும். அக்கறை பற்றி 9 கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர், இந்த விகார வீதியானது இலங்கை ஜனநாயக சோசியலிய குடியரசின் சட்டத்தின் படி 20 அடி அகலம் இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் 11 அடி அகலத்தை வச்சு கொண்டு நாங்கள் பலமுறையும் அவர்கிட்ட சொல்லி அவர் பலமுறையும் வாய்மூலம் சொல்லி அவர் அந்த கடிதத்தை உதாசீனம் செய்தார். கடிதத்தையும் உதாசீனம் செய்தார். இப்போ கடைசியாக 4-5 கடிதம் அனுப்புறது பிறகு நாங்கள் பிரதேச சபையின் சட்டத்தின் அதில் உடைச்சிருக்கோம். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனே, கௌரவ ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி அவர்களின் நல்லாட்சி அரசாங்கத்தில் சட்டவிரோத இடத்துக்கு இடமில்லை என்பதை இவ்வீதி
தெளிவாக திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகிறேன் என்பதை நான் மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டவிரோத சுற்றுமதில் உடைப்பு சம்பந்தமாக அக்கறை பெற்ற ஆலையடி வேம்பு பிரதேசபைக்குரிய செயலாளர் திருமதி வி கமல்நாதன் அவர்களிடம் கேட்டறிவோம். அதி மேன்மைத்தகு ஜனாதிபதி அவர்களின் நல்லாட்சியிலும், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் நல்லாட்சியிலும், எங்களது ஆலையடி வம்பு பிரதேசபைக்கு உட்பட்ட சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றி கொண்டு வருகிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் முதற்கட்டமாக ஒரு பன்சல வீதியில் ஒரு மதிலை அகற்றியுள்ளோம். சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதற்கும் இதுக்குள் இடம் அளிக்க மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லாட்சியில் எந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கும் இடமில்லை என்பதனை இவர்கள் ஆணித்தரமாக கூறுகின்றார்கள். இங்கு யூடிவி ஸ்ரீலங்காவுக்காக ஷிஹாப்தீன்.